हरे कृष्ण। सो भगवत गीता नालावद अध्याय मुप्पदावद श्लोकम तिरुप चलंगा। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयामुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवती नैष्ठिकी। नालावद अध्यायम् मुप्पदावद श्लोकम्। सर्वेप्येते यज्ञविदो यज्ञक्षपितकल्मष यज्ञशिष्टामृतभुजो यान्ति ब्रह्म सनातनम्। सर्वे यल्ला அபி வேறாக தோன்றினும் ஏதே இவை யக்ஞவித யாகங்களின் நோக்கத்தை உணர்ந்தவர்க்கு யக்ஞசபித யாகங்களினால் தூய்மைப்படுத்தப்பட்டு கல்மஷா பாவ விளைவுகளிலிருந்து யக்ஞசிஷ்ட இத்தகு யாகங்களை செய்வதன் விளைவால் அமிருத புஜ அத்தகு அமுதத்தை பருகியவர் யாந்தி அணுகுகின்றனர். பிரம்ம பரமன் சனாதனம் நித்தியமான சூழ்நிலை மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு கூட சொல்லுங்க. யாகத்தின் பொருளை அறிந்து செயல்படும் இவர்கள் அனைவரும் பாவ விளைவுகளிலிருந்து தூய்மை பெற்று இத்தகு யாகங்களின் பலன்களை அமுதமாக பருகி பரமமான நித்திய நிலையை நோக்கி முன்னேறுகின்றனர். பொருளுரை. முன்பு விளக்கப்பட்ட பலவிதமான யாகங்களின் உரிமைகளை துரத்தல், வேதங்கள் அல்லது தத்துவ கொள்கைகளை படித்தல், யோக பயிற்சி ஆகியவற்றின் பொதுவான குறிக்கோள் புலன்களை கட்டுப்படுத்துவதாகும். ஜட இருப்பின் மூலம் மூல காரணம் புலனுகர்ச்சியே. எனவே ஒருவன் புலனுகர்ச்சியின் தளத்தில் உள்ளவரை ஞானம் ஆனந்தம் வாழ்வு ஆகியவை பூர்ணமாக உள்ள நித்தியமான தளத்திற்கு உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. அந்த தளம் நித்தியமான நிலையில் அல்லது பிரம்மன் சூழ்நிலையில் வசிப்பதாகும். மேலே குறிப்பிட்ட எல்லா யாகங்களும் பௌதிக வாழ்வின் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் தூய்மை பெற உதவுகின்றன. வாழ்வின் இத்தகைய முன்னேற்றத்தால் ஒருவன் தற்போதைய வாழ்வில் ஆனந்தமாக செல்வச் செழிப்புடன் வாழ்வது மட்டுமின்றி இறுதியில் அருவ பிரம்மஜோதியில் கலப்பதன் மூலமாகவோ பூரண புருஷோத்தமரான கிருஷ்ணருடன் உறவு கொள்வதன் மூலமாகவோ இறைவனின் நித்திய உலகை அடைகின்றான். சர்வே அப்யேத யக்ஞவிதோ யக்ஞக்ஷபித கல்மஷா யக்ஞசிஷ்டாமிருத புஜோ யாந்தி பிரம்ம சனாதனம். ஓம் அஜ்ஞானாதிர் நிரந்தஸ்ய ஜ்ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபிஸ்தம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வப்பதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபம் சாகரஜாதம் சகன ரத்னாதான்விதம் தம் சஜீவம்
சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதாம் சகன லலிதா ஸ்ரீ விசாகாபிதாம்சாத் ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷா கோபிகா காந்த ராதா காந்த நமஸ்துதே தப்த காஞ்சன கௌராங்கி ராதே பிருந்தாவனேஸ்வரி வ்ருஷபானு சுதே தேவி பிரணமாமி ஹரி பிரியே வாஞ்சா கல்பதருபிஷ்ட கிருபா சிந்துபேவ ச பதிதானாம் பாவனேப்யோ நமோ நம ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாஸாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. முன்னாடி பக்கம் ரெண்டு வண்டி நிற்குது, அதை பின்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுங்க. பொதுவாக யாரும் வண்டி முன் பக்கம் நிறுத்த வேண்டாம், எல்லாரும் பின்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுங்க. நம்பர் சொல்கிறேன், 8757 TN56C 8757, இன்னொன்று TN54P 0890. ரெண்டு வண்டி பின்பக்கம் கொண்டு வந்து நிறுத்திடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த அத்தியாயம் பேர் வந்து தமிழ் என்ன முன்னதாக இருக்கு. ஓகே, நம்மளோட வேதம் எல்லாம் பார்த்தோம்னா வேதத்தில் நிறைய விதமான யாகங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கு. இந்த யாகங்கள் அப்படின்னு நிறைய விதமான யாகங்கள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பகவத்கீதா படிக்கிறது கூட யாகம் தான். யாகம்னா வந்து ஜஸ்ட் ஒரு அக்னி வச்சு பண்ணுறது, ஹோமம் பண்ணுறது மட்டும் இல்லை, அதுவும் ஒரு யாகம் தான். பகவத்கீதா படிக்கிறது யாகம் தான். தானம் பண்றது கூட ஒரு யாகம் தான், தானம் பண்றது. அப்புறம் விவாகம், கல்யாணம் சொல்றோம் சமஸ்கிருதத்துல, அது பேரு விவாக யக்னான் தான் சொல்லுவாங்க. விவாகம் மட்டும் கிடையாது, விவாக யக்னா அப்படின்னா மேரேஜே ஒரு சாக்ரிஃபைஸ் தான், அது ஒரு யாகம் தான். அது மாதிரி பலவிதமான யாகங்கள் இருக்கு. சோ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, அந்த யாகம் வந்து தெரிஞ்சு பண்ணணும் அப்படிங்கிறார். எஸ்கியூஸ் மேமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அந்த யாகம் அப்படிங்கிறது தெரிஞ்சு பண்ணணும் அப்படிங்கிறார், தெரியாம பண்ணக்கூடாது. ஈவன் சம்டைம் நம்ம பசங்களுக்கு கூட சொல்லுவோம், நீ படிக்கிறது புரிஞ்சு படின்னு சொல்லுவோம். பசங்களுக்கு கூட சொல்லுவோம், ஏன்னா புரிஞ்சு படிச்சா தான் ஏறும், புரியாம படிச்சாங்கன்னு அது ஏறாது. ஸோ கிருஷ்ணர் சொல்றார், அது ஏன் பண்றோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஸோ இந்த யாகங்கள் கண்டிப்பா எல்லாரும் செஞ்சே ஆகணும். செய்யலினா தான் பிரச்சனை வரும், பிரச்சனை வரும். ஒரு உதாரணம், இப்ப நம்ம டெய்லி கண்டிப்பா சாப்பிட்டுதான் ஆகணும், அது பிரசாதமா எடுத்தா நம்ம தப்பிச்சோம். பிரசாதம் எடுக்கிறது நல்லது, ஏன்னா பிரசாதம் எடுக்கணும், அது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி எடுக்கிறதுனால அதுவும் ஒரு சாக்ரிஃபைஸ் தான், அது ஒரு யாகம் தான். ஒன்னொன்று, நான் பிரசாதம் தான் சாப்பிடுவேன் முடிவு எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு நல்லா இருக்கும், அதுவும் நடக்கும். ஈவன் பௌதீகமாக கூட பார்த்தா கூட அந்த சாப்பிட்ற விஷயத்தில் கொஞ்சம் தியாகம்னு பண்ணி ஆகும். எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவேன், என் நாக்குக்கு பிடிச்சதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நினச்சா உடம்பு கெட்டு போயிடும், உடம்பு கெட்டு போயிடும், நோ டவுட். அப்போ பௌதீகமாக பார்த்தா கூட அந்த ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். டாக்டர் கூட சொல்லுவார், நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிடுங்க, இல்லை குறைக்க மாட்டேன்னு சொன்னால் செத்து போயிடுவான், செத்து போயிட வேண்டிதான். அப்போ அந்த இடத்துல அது ஒரு சாக்ரிஃபைஸ், அது ஒரு தியாகம் செஞ்சுதான் ஆகும். சோ இந்த நாலாவது அத்தியாயத்துல பலவிதமான யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அது எல்லாமே ரொம்ப முக்கியம்.
இது பகவத்கீதாவில் ஒன்று இதே அத்தியாயத்தில் வரும். ஒரு ஆணோ பெண்ணோ கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும். கிருஷ்ணர் இது ஃபோர்த் சாப்டர்ல வருது. ரெண்டு பேரும் அந்த பிரம்மச்சரியம் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க கடைபிடிக்கலாம் எங்க பிரச்சனை வரும்னா, பிரம்மச்சாரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ரெண்டாவது ஸ்டேஜ் கிரகஸ்த வாழ்க்கை. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கிரகஸ்த ஸ்டேஜ். யார் ஒருத்தர் பிரம்மச்சரியம் ஸ்டேஜில் கடைபிடிக்கலையோ அவங்களுக்கு மேரேஜ் லைஃப் டஃப்பாக இருக்கும். ஆக்சுவலி அப்படிதான் வரும். கிரகஸ்த லைஃப் கரெக்டாக வாழ முடியாது. கிரகஸ்த லைஃப் ஒழுங்காக வாழ முடியாதவங்க ரிட்டையர்ட் லைஃப் ஒழுங்காக வாழ முடியாது. ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்கு. ஜஸ்ட் லைக் ஒழுங்காக படிக்கலின்னா நல்ல வேலை கிடைக்காது, நல்ல வேலை கிடைக்கலன்னு நல்லா சம்பாதிக்க முடியாது. கனெக்ட் ஆகுது இல்லையா? அது மாதிரி ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த அந்த பிரம்மச்சாரியம் ஸ்டேஜ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த பிரம்மச்சரியத்தில் அவங்க நிறைய யாகங்கள் பண்ணுவாங்க. யாகம் பண்ணுறதுன்னா அவங்க கண்ட்ரோல்டாக இருப்பாங்க, சாப்பிட்றது கணக்காக சாப்பிடணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், கடைபிடிக்கணும். அவங்களுக்கு தான் கிரகஸ்த வாழ்க்கை, விவாகம் வந்து நல்லபடியாக அமையும். அவங்க எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியும் அவங்களால. ஆனால் கலியுகா இன்னைக்கு அது யாரும் சொல்லித்தரல. என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு ஃபேஸ் ஃபேஸ்னா ஒரு ஒரு நிலையும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியும் கவலைப்படுவான், கல்யாணத்துக்கு அப்புறம் கவலைப்படுவான், கடைசி காலத்துலையும் கவலைப்படுவாங்க. அது மாதிரி ஆகும். இது பகவத்கீதையில் பேசப்படுது. இது ஒன்று யாகம் தான்ங்கிற கரெக்டாக புரிஞ்சு பண்ணணும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் அப்படி தான் வருது, மீனிங் ஆஃப் சாக்ரிஃபைஸ். இந்த பொருள் ஒரு இந்த மீனிங் தெரிஞ்சுக்கணும் வருதுல்ல, இருக்கா இல்லையா? ஏன் தெரிஞ்சு பண்ணுங்கிறார் கிருஷ்ணர். சும்மா கண்மூடித்தனமாக பண்ணாதங்கிறார். கண்மூடித்தனமாக பண்ணக்கூடாது. அது நான் ஏன் இதுக்காக பண்ணுறேன். ஸோ சில பிரபுபா பொருளை ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார். ஜென்ரலி யாகங்கள் எதுக்கு பண்ணணுங்கிறது ஒரு மீனிங் கொடுக்குறார், புலன்கள் அடக்கிறதுக்குன்னு கொடுத்துருக்கார். புலன்கள் அடக்கிறதுக்கு யாகம் பண்ணும். உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம், ஒருத்தருக்கு பண ஆசை போகணுன்னு வைங்க. பண ஆசை போகணும்னு அவங்க தானம் பண்ணணும். தானம் பண்ணாமல் பண ஆசை போகாது. இது புராணத்துலாம் பேசப்பட்டிருக்கு. நான் எல்லாருக்கும் பண ஆசை இருக்கும், இல்லாமல்லாம் இருக்காது, எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் அதுலேயும் தப்பிக்கணும்னா தானம் பண்ண பண்ண தான் போகும், அப்படி தான் போகும். அது மாதிரி ஒன்று ஒன்றுக்கு இருக்கு. ஸோ ஜென்ரலாக பலவிதமான யாகங்கள், விரதங்கள்லாம் இருப்பாங்க. இப்போ ஏகாதசி விரதம் வெரி இம்பார்ட்டன்ட். ஜென்மாஷ்டமி, பல நாட்களில் பல விதமான விரதங்கள் இருப்பாங்க. இப்போ இது வந்து புருஷோத்தாதிக மாதம். சில பேர் இந்த மாதத்தில் ஒரு விதமான யாகங்கள் இருப்பாங்க. இந்த யாகங்கள் எதுக்கு இருப்பாங்கன்னா புலன்கள் அடக்கணும். சரி, புலன்கள் எதுக்குங்க அடக்கணும் அப்படிங்கிற கேள்வி வருது. புலன்கள் எதுக்கு அடக்கணும்னா, அடக்கினா தான் நிறைய விஷயங்கள் புரியணும். புரியாது புரியாது நமக்கு. மனசு புத்தியெல்லாம் ஒழுங்காக வேலை பண்ணும். அப்போ பகவத்கீதா பாகவதம் போடுற விஷயங்கள் நல்லா புரியும். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க, அதில் இந்த யாகங்கள் நம்ம தெரிஞ்சு பண்ணும் பொழுது சிம்பிள் ரியாக்ஷன்ஸ். தமிழில் என்ன இதில் டிரான்ஸ்லேஷனில் இருக்கு, பாவ விளைவுகளும் தப்பிச்சிடுவாங்க. அப்போ தான் தப்பிப்பாங்க, தப்பிக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம காய்கறி எல்லாம் வாங்குகிறோம். ஓகே, ஒரு உதாரணத்தை தான் சொல்கிறேன். நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம். ஸோ காசு கொடுத்து வாங்கினாலே ஜென்ரலாக நிறையா கர்மா போயிடும். ஜென்ரலி இதே நான் ஒருத்தர் வந்து எனக்கு காய்கறி கொடுக்குற சும்மா வச்சுக்கோங்க, அவன் திருடிட்டு வந்து கொடுத்தான்னு வைங்க. ஓகே, நமக்கு தெரியாது, ஜென்ரலாக சொல்கிறேன். அப்போ அந்த பாவம் எனக்கும் வரும், எனக்கும் வரும். அது மாதிரி இந்த உள்ளத்தில் பல விஷயங்கள் இருக்கு. நமக்கே தெரியாமல் நிறைய தப்பு பண்ணுவோம், தெரியாது, நிறையா தப்பு பண்ணுவோம். அதுக்கு சிம்பிள் ரியாக்ஷன்ஸ், அதுதான் பாவ விளைவுங்கிறார். நிறையா இருக்கும், நமக்கு தெரியாது. சமையல் பண்ணும்போது நிறையா தப்பு நடக்கும்.
நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போதும் நிறைய பூச்சியெல்லாம் கொல்ல வேண்டி வரும், பலது இருக்கு. அப்போ இதுலேருந்து தப்பிக்கணும்னா ஒருத்தர் யாகம் பண்ணி ஆகும். அது வந்து சென்டிமெண்ட் கிடையாது. இன்னைக்கு சில பேர் விரதம் இருந்தாங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க சும்மா சென்டிமெண்டாக இருக்காங்கன்னோ, அது சயின்ஸ். விரதம் இருக்கிறது யாகங்கள் பண்ணுறது ஒரு சயின்ஸ், அது சென்டிமெண்ட் கிடையாது. சென்டிமெண்ட்னு என்னன்னா நம்ம பையனுக்கு ஐஐடியில் சீட்டு கிடைச்சா சந்தோஷமாக இருப்பான், இது சென்டிமெண்ட், அது சயின்ஸ் கிடையாது. அது சென்டிமெண்ட் ஆக்சுவலாக. இன்னைக்கு எல்லாம் ரிவர்ஸை புரிஞ்சுக்கிறான். அமெரிக்காவில் பெரிய கம்பெனியில் கிடச்சிருச்சா பையன் லைஃப் நல்லா இருக்கும், அது சென்டிமெண்ட், சயின்ஸ் கிடையாது. கிருஷ்ணர் சொல்லக்கூடிய யாகம் வந்து சயின்ஸ், இதுதான் ரியல் சயின்ஸ். ஆனால் என்னன்னு கிருஷ்ணரே சொல்றது புரிஞ்சுக்கோங்கிற, புரிஞ்சு பண்ணு, எதுவுமே புரிஞ்சு பண்ணும்போது ரொம்ப ஸ்ரத்தையோட பண்ணுவோம், கண்டிப்பாக ஸ்ரத்தையோட பண்ணுவோம். அப்போ அது ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இங்கே பிரபுபாஸ் எழுதுகிறார், இந்த புலன்கள் அடக்கிறதுக்கு இந்த யாகங்கள் பண்ணணும். இப்போ நீங்கள் எல்லாரும் பூஜை அட்டன் பண்ணீங்க, அதே ஒரு யாகம் பண்ணணும். அது யாகம். இப்போ எல்லோரும் இந்த பூஜை பண்ணுறதை பார்க்கும் பொழுது பகவானுக்கு ஆரத்தி எடுத்தாங்க, பூவெல்லாம் காட்டினாங்க, துணி காட்டினாங்க, ஊதுபத்தி காட்டினாங்க, அப்புறம் சாமரா, அது ஒரு சயின்ஸ், அது சென்டிமெண்ட் கிடையாது. நீங்க பாக்குறதுனால நம்ம உடம்புல இருக்க பஞ்சபூதம் எல்லாம் சுத்தமாகும், உடல் சுத்தமாகும், நம்ம புலங்கள்லாம் சுத்தமாயிருது, எல்லாமே சுத்தமாகும். இது ரியல் சயின்ஸ். அப்ப பிரசாந்தம் சாப்பிடுவோம், இப்ப பகவத்கீதா கேட்கறோம், அப்ப இது உடம்பெல்லாம் தூய்மையாகும். அப்ப ஆகும்பொழுது நமக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். சோ இதுதான் உண்மையிலே சயின்ஸ். இன்னைக்கு காலையில் பாகவதம் கிளாஸ்களோட ஒரு டிஸ்கஷன், யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, இன்னும் 25 வருஷம் கழிச்சு மனுஷனுக்கு சாவே இருக்காது அப்படின்னு. அது ஒரு சயின்ஸ் கண்டுபிடிக்க போறான், ஆனால் சொன்னவன் சேர்த்து போயிடுவான், அவன் சேர்த்துருவான், நோ டவுட். பட் உண்மை பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்ற, மிருத்யு சர்வஹரஷ்சாஹம், இந்த உலகத்துல எல்லாருக்கும் நான் மிருத்யுவாகவும் வருவேன். மிருத்யுனா டெத், மரணம். எப்பேற்பட்ட அளந்தாலும் சரி மரணத்தை சந்திச்சு தான் ஆகணும், கிருஷ்ணரே சொல்றாரு. எப்பேற்பட்ட அளந்தாலும் சரி, பிரம்மாவோட லைஃப் ஸ்பேன் பார்த்தோம்னா நமக்கு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம பல கோடிகள் போகும், ஆனா அவருக்கும் மரணம் இருக்கு, அந்த உடல் அவர் விட்டு ஆகும். ஆனா நீங்க ஒரு கருத்தம் பேசுறான் பாட்டுக்கு, இனி சாவே இருக்காது, வயசு யாருக்குமே வயசாகாது. இது வந்து மனக்கற்பனை, இதுதான் சென்டிமெண்ட் ஆக்சுவலி, அது சயின்ஸ் கிடையாது. உண்மையில பகவத்கீதால இருக்கிறது ரியல் சயின்ஸ். எங்க பிரச்சனை வருதுன்னா சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், அங்கதான் பிரச்சனை வருது, அங்கதான் பிரச்சனை வருது. சோ இப்ப நம்ம டெய்லி சாப்பிட்றோம், அந்த சாப்பிட்றது கணக்கா சாப்பிட்டோம்னா சக்தி, நல்ல சக்தி இருக்கும். தேவைக்கு மேல சாப்பிட்டா சக்தி இருக்காது, செத்துருவாங்க. இப்போ யாராவது நினைக்கிறாங்க நிறைய சாப்பிட்டா நிறைய சக்தி வரும்னா, அது சென்டிமெண்ட், அது சயின்ஸ் கிடையாது. கணக்காக சாப்பிட்டா தான் எனர்ஜி ரொம்ப இருக்கும், நல்லா துரு துரு துருன்னு இருப்பாங்க. கண்டபடி சாப்பிட்டாங்கன்னா தொசுன்னு போயிடுவாங்க, அப்படிதான் நடக்கும். ஸோ அப்போ இந்த கணக்காக சாப்பிட்றது ஒரு சயின்ஸ், அது ஒரு சாக்ரிஃபைஸ், அது மேலே எடுக்கக்கூடாது, அது ஒரு சாக்ரிஃபைஸ் தான். ஸோ இது மாதிரி சாஸ்திரத்தில் பல விதமான சாக்ரிஃபைஸ் இருக்கு, பாகவத்தில் கொடுக்குறாங்க. தீர்த்த யாத்திரை போறோம்னா அது ஒரு யாகம் தான், தீர்த்த யாத்திரையும் ஒரு யாகம், அதெல்லாம் யாகம் தான். ஸோ பகவத்கீதையில் ஒரு ஃபியூ ஸ்லோகாஸ்க்கு அப்புறம் வரும், மனிதன் யாகம் பண்ணலை அப்படின்னா இந்த ஜென்மத்திலையும் நல்லா இருக்க மாட்டான், அடுத்த ஜென்மத்திலையும் நல்லா இருக்க மாட்டான் அர்ஜுனாங்கிறார். கிருஷ்ணரே சொல்றாரு அது யாகம் செஞ்சு ஆகணும், வெரி இம்பார்ட்டன்ட். அது நிறைய இருக்கு, எல்லாமே கிடைச்சு நம்ம செஞ்சுதான் ஆகணும், எல்லாமே செஞ்சுதான் ஆகணும். ஆணோ பெண்ணோ அந்த பிரம்மச்சாரி கல்யாணம் ஆகுனாண்டி அவங்க கரெக்டாக தான் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னவோ பேசுறாங்க, அது நீங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. கிருஷ்ணர் என்ன சொல்றது அது செய்யணும். மேரேஜ் முன்னாடின்னு ஆண் பெண் இப்படித்தான் வாழணும்னு இருக்கு, அது ஒரு சாக்ரிஃபைஸ், அவங்க அப்படித்தான் வாழணும்.
இல்லை இப்பெல்லாம் வந்து காலம் மாறி போச்சு, காலம் மாறலாம், லாஸ் ஆஃப் நேச்சர் மாறாது. அப்படின்னா இயற்கையின் சட்டங்கள் இருக்கு இல்லையா, அது மாறாது, அடி கொடுத்துரும். சும்மா காலம் மாறிச்சு மாறிச்சுன்னு பேசலாம், சட்டம் மாறாது. அது சட்டங்கள் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், தப்பு பண்ணால் அடி விழுவோம், அடி விழுவோம். ஸோ சிறந்த யாகம் அப்படின்னு பார்க்கும்போது நாம சங்கீர்த்தன் தான் கொடுப்போம். நாம சங்கி இருக்கிலே சிறந்த யாகம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது ஒண்ணு பண்ணா போதும், மற்றது எதுவுமே விட்டுடலாமான்னு அப்படி இல்லை. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யாகம் நாம சங்கீர்த்தன் தான். ஒருத்தர் நாம சங்கீர்த்தனம் பண்ணும் பொழுது மற்ற யாகங்கள் ஈஸி ஆயிரும். ஆக்சுவலி அது நடக்கும். ஒருத்தர் நாம சங்கீர்த்தனம் பண்ணும் நிறைய யாகங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு விவாக யக்னா, மேரேஜ் எப்படி வாழணும் நாம சொல்லும்போது அது ஈஸி ஆகும். ரிட்டையர்ட் லைஃப் இன்னும் ஈஸி ஆகும். ஆக்சுவலாக பார்த்தோம்னா ரிட்டையர்ட் லைஃப் இருக்க ரொம்ப கஷ்டம் வரும். சரியாக முன்னாண்டி சரியாக வாழலினா வயசானால் ரொம்ப பிரச்சனை வரும். மன ரீதியான பிரச்சனைகள் நிறையா இருக்கும், உடல் ரீதியாக எல்லாருக்கும் வரும், வயசாக மன ரீதியான பிரச்சனை ஜாஸ்தியாகிடும். இது உண்மை, பாகவத சாஸ்திரத்தில் இருக்கு. அந்த பிரச்சனைகளை தப்பிக்கணும்னா சின்ன வயசுலேயே மனசு கிருஷ்ணர் கொடுத்துடணும். சின்ன வயசுலேயே பண்ணிடும், பண்ணிட்டோம்னா வயசானக்காக ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக வயசாக இது உண்மை, மரண பயம் எல்லாருக்கும் வரும், வந்தே தீரணும், வந்தே தீரணும், அது யாராக இருந்தாலும் சரி வரணும். அப்போது இந்த நாம சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது அது மரண பயமாகட்டும் எதுனாட்டும் ஈஸி அவனால் ஃபேஸ் பண்ண முடியும். அப்போது இந்த யாகம் செய்யறதுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க டெய்லி வீட்டில் பகவத்கீதை படிச்சீங்கன்னா அது ஒரு யாகம் தான், அது ஏதோ சும்மா ஏதோ படிக்கணும்னு நினைக்கலாம். டெய்லி ரெண்டு ஸ்லோகம் படித்தாலும் சரி அது யாகம் தான். நீங்க டெய்லி வீட்டில் ஹரே கிருஷ்ணா சொல்றீங்கன்னா டெய்லி யாகம் பண்றீங்கன்னு அர்த்தம். டெய்லி வீட்டில் யாகம் நடக்கு. யாகம் எங்க நடக்கிறதோ அங்க எல்லாமே சுபிக்ஷமா தான் இருக்கும், அங்க நல்லா இருப்பான், அதுல எந்த விதமான சந்தேகம். அது படித்தா தான் புரியும். ஸோ இது வந்து முன்னாடி சொன்ன இது ஒரு பெரிய சயின்ஸ். அதாவது இந்தியாவில் நம்ம செய்கிற நிறைய விஷயங்கள் சயின்ஸ் தான். அது சில மாதங்கள் சில பேர் சில சாப்பிட மாட்டாங்க, இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது. இப்போ இந்த சத்துர்மாசம்னு சொல்லுவாங்க, ஒரு மாதம் தயிர் சாப்பிட மாட்டாங்க, கீரை சாப்பிட மாட்டாங்க, உளுந்து சாப்பிட மாட்டாங்க, பால் சாப்பிட மாட்டாங்க, அது ஒரு சயின்ஸ். அது ஏன் சாப்பிட மாட்டிங்கன்னா கணக்கு போட்டால் கரெக்டாக தான் இருக்கும். ஜென்ரலாக மழை காலம் வந்தனா கீரை சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. சத்துர்மாசம் மழை காலம், உண்மையிலே மழை காலத்துல நிறைய கீரை சாப்பிட்டா கிட்னி ஸ்டோனே வந்துடும், சாப்பிட வேணாம் சொல்லுவாங்க. கரெக்டா அது சயின்ஸ், சாஸ்திரத்துல இதெல்லாம் இருக்கு. சோ சாஸ்திரமே முழுசா சயின்ஸ் தான், இதுல சென்டிமெண்ட் கிடையாது. சோ கிருஷ்ணர் சொல்றா ரெண்டாவது அத்தியாயத்தில் வருது, அவர் என்ன சொல்றாருன்னா மனுஷனுக்கு இருக்க பெரிய பிரச்சனை மனக்கற்பனை தான் பிரச்சனை. நிறைய மனக்கற்பனை பண்ணிட்டே தான் இருப்போம், நாமளா ஒரு கணக்கு போடுவோம், இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ நாமளா நினைப்போம். கிருஷ்ணர் சொல்றது முதல் அதெல்லாம் விடுங்கிறது. ஆனா இந்த மனக்கற்பனை விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு உதாரணத்துக்கு முன்னாடி சொன்னேன், நம்ம பையனோ பொண்ணோ ஆஸ்திரேலியா இல்ல அமெரிக்கா இங்கிலாந்து எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமா இருப்பாங்க, இது மனக்கற்பனை தான், இது மனக்கற்பனை தான். ஒரு வீடு கட்டிட்டா எல்லாம் பிரச்சனை தீர்ந்துடும், அது மனக்கற்பனை. மாதம் 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டோம்னா எல்லாம் பிரச்சனை தீர்த்தரலாம், இது மனக்கற்பனை. எல்லாமே மனக்கற்பனை தான், இது எதுவுமே சயின்ஸ் கிடையாது, பூரா சென்டிமெண்ட் மனக்கற்பனைகள். காரணம் என்னன்னா அங்க கிருஷ்ணா இல்லை, அங்க கிருஷ்ணர் இல்லை. இப்ப நான் முன்னாடி ஒரு 2-3 உதாரணம் சொன்னேன், அதுல கிருஷ்ணா கிடையாது. ஆனா ஒருத்தர் பகவத்கீதா படிச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த உலகத்துல எங்க போனாலும் சந்தோஷமா இருப்பான். அவங்க எந்த நாடு வேணாலும் போட்டோம், எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சந்தோஷமா இருப்பாங்க. காரணம் பகவத்கீதை படிச்சு இதில் இருக்கிற மாதிரி யாகம் பண்ணும் பொழுது அவங்க புலங்களை அடக்கி இருக்கும், அவங்களை டிஸ்டர்பே பண்ண முடியாது.
டிஸ்டர்பே பண்ண முடியாது, யாருனாலும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இது நீங்க ராமாயணத்துல கூட பார்க்கலாம். ராமாயணத்துல நீங்க ராவணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப்டா இருப்பார். ஏன்னா அவர் புலன்களுக்கு எப்பவுமே சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருப்பார், எல்லா புலன்களும் சாப்பாடு ஊட்டுவார். ஆனால் ஹனுமான் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பே ஆக மாட்டார், டிஸ்டர்பே ஆக மாட்டார். அவர் நிறைய விஷயங்கள் பார்ப்பார், டிஸ்டர்பே ஆக மாட்டார். காரணம் பார்த்தீங்கன்னா அவர் என்னார ராமர் நினச்சிட்டு இருப்பார், அந்த ராமருக்கு எப்படி சேவை செய்யணும் தான் நினச்சிட்டு இருப்பார். ராமர் என்ன சொன்னார் அதை நான் செய்வேன், டிஸ்டர்பே ஆக மாட்டார். நீங்கள் சுந்தரகாண்டம் படிச்சீங்கன்னா நிறைய வரும், அவருக்கு அத்தனை பிரச்சனை கொடுப்பாங்க, ஆனால் எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆக மாட்டார், எல்லா இடத்துல அவர் ஜெயிச்சுட்டு வந்துடுவார். ஹனுமான் நீங்கள் பார்க்கலாம் அந்த சுந்தரகாண்டத்தில் பியூட்டிஃபுல்லாக வரும். காரணம் எல்லாம் புலன்களும் அடங்கி இருக்கும், அவர் பேசுகிற விதம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹனுமான் பேசினார்னு வைங்க, அவர் பேசுகிற ஒரு ஒரு வார்த்தைக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். தேவையானதான் பேசுவாங்க, பேச மாட்டார், அந்த மாதிரி ஹனுமான். இந்த பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, ஹரிதாஸ் தாக்கூர், பிரஹலாத் மகாராஜ், பல பேர் இருக்கா, யுதிஷ்டர் மகாராஜ், பல பேர். கிருஷ்ணா என்ன சொல்றாரு அப்படியே செய்வாங்க, அது சாக்ரிஃபைஸ் தான், அது யாகம். ஸோ முன்னாண்டி சொன்னபடி சில யாகங்கள் நம்மளால பர்ஃபெக்டா பண்ண முடியாது, கஷ்டங்கள் வரும். ஆனா நாம சங்கீர்த்தனம் யார் வேணாலும் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே ஹரே. இப்போ யோகா பண்ணுவாங்க, அது ஒரு யாகம் தான். நிறைய பேர் யோகா பண்ணுவாங்க, ஆனால் யோகா நீங்கள் ஒரு வயசு குழந்தையெல்லாம் பண்ண முடியாது. ஒரு வயசு குழந்தை யோகா பண்ண சொல்லுங்க பண்ண முடியாது, ஆனால் ஒரு வயசு குழந்தை ஹரே கிருஷ்ணா சொல்ல வச்சிடலாம். சினிமா பாட்டெல்லாம் பாடுது, இப்போ ஹரே கிருஷ்ணா இதை சொல்லாமே, நான் பார்த்துருக்கேன். ஒரு வயசு ஒன்றரை வயசு தான் இருக்கும், சினிமா பாட்டு அப்படியே பாடுது. அப்போ அந்த குழந்தைக்கு கிருஷ்ணநாம அந்த ராமநாம சொல்லி கொடுத்தா பாடிடும். அப்போ அது யாகம் பண்ணுது, ஒன்றரை வயசு ஒரு வயசு அந்த குழந்தை யாகம் பண்ணுதுன்னு அர்த்தம். ஆனால் உட்காந்து யோகா பண்ணுன்னா பண்ண முடியாது. அப்போ பகவான் எவ்வளோ கருணையல்வார், சிறந்த யாகத்தை ஈஸி பண்ணிட்டார், யார் வேணாலும் பண்ண முடியும், ஒரு குழந்தை கூட பண்ணலாம். ஏன்னா இது கலி யுகா, இந்த கலியுகம்னாலே சாஸ்திரத்தில் இருக்க ஓஷன் ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கலியுகத்தில் தோஷங்கள் ஜாஸ்தி. சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார், கலிர் தோஷே நிதே ராஜனுங்கிறார். ஓஷன்னா கடல், கடல் அளவுக்கு இங்க அத்தனை கெட்டது இருக்குமாமா, அவ்வளோ கெடுதல் விஷயம் இருக்கும் கலியுகத்தில், ஒன்று ரெண்டு கிடையாது. அது நீங்க சாஸ்திரம் படிச்சாதான் தெரியும், நம்ம சுத்தி அத்தனை கெடுதல் இருக்கும், நமக்கு எதுவுமே அது கெடுதல் மாதிரி தெரியாது, ஆனால் அதில் நிறைய கெடுதல் இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்மளை பார்த்து ஒரு நாய் உழைச்சிருந்தீங்க அது கெடுதல், ஒரு நாய் உழைச்சிருந்தா கெடுதல், பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இனி எங்கே போனாலும் உழைக்குது, சில பேர் வீட்டுக்கு போனால் கற்றுது என்ன, வெல்கம்மே பயங்கரமாக இருக்கும், வெல்கம்மிங் அதுதான் வெல்கம் பண்ணுது. ஸோ இட்ஸ் நாட் ரைட், பாகவத்தில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு, அத்தனை கெடுதல் இருக்கும் கலியுகத்தில். ஆனால் இதெல்லாம் இப்போ மாற்ற முடியுமானா, மாற்ற முடியாது, அதெல்லாம் கஷ்டம்தான் அதெல்லாம். அதனால்தான் சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார், கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பரை சேத். கிருஷ்ணநாமா சொல்லி இங்கேருந்து கிளம்பு, முதல்ல தப்பிச்சிருங்க, வேற எதுவும் மாற்ற முடியாது. ஏன்னா கலியுகம் இப்படித்தான் இருக்கும். அப்போ ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு பகவத்கீதை படித்தா தான் இந்த கலியுகத்தில் என்ன மோசமாக இருந்தாலும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும், இல்லை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது, நம்மளால் முடியாது. இந்த அறிவு வேணும். ஏன் கிருஷ்ணா இத்தனை விதமான யாகம் பண்ண சொல்கிறாரு? பகவத்கீதை படிக்க சுவாத்தியாய யக்னான்னு சொல்லுவாங்க. பகவத்கீதை படிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, சுவாத்தியாயம்னா படிக்கிறதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக படிக்கணும். இந்த பகவத்கீதா பாகவதம் படிக்காம நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்த்தாங்கன்னா கனவு காங்குறாங்க, அவ்வளோதான், அதெல்லாம் நடக்காது. ஸோ இது சுவாத்தியாய யக்னம், இது படிக்கணும், இது செய்யணும், அந்த மாதிரி நிறைய யாகங்கள் இருக்கு. அப்போ இந்த பகவத்கீதா படிக்கிறது ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த யாகம் பண்ணும்போது இங்கே
கிருஷ்ணர் சொல்றபடி சின்ஃபுல் ரியாக்ஷன்ஸ் என்ன, பாவ விளைவுகளும் தப்பிப்பாங்க. அது லாஸ்ட் சென்டென்ஸ், யாந்தி பிரம்ம சனாதனம், அது நடக்கும். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை சனாதனம்ங்கிறது. சனாதனம் அப்படின்னா ஒரு பெஸ்ட் அட்மாஸ்பியர், நித்தியமான சூழ்நிலை அப்படின்னா வைகுண்டம், கோலோக்க பிருந்தாவன், கதை சாத்திரம் சத்தியம். இன்னைக்கு நிறைய பேர் சனாதன தர்மம் அப்படின்னா நிறைய பேருக்கு மீனிங்கே தெரியாது, அது தப்பா வேற பேசுறாங்க, அதோட அர்த்தமே தெரியாது. சனாதன தர்மம் கிருஷ்ணர் யூஸ் பண்ண சனாதனம் உலகத்துல யாராலையும் ஒழிக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு நெருப்பு இருக்குன்னு வைங்க, நீங்க நெருப்புலேருந்து சூட நீங்க பிரிக்க முடியாது. நெருப்பு இருக்குன்னா அது சுடும், அதை நீங்க பிரிக்கவே முடியாது. அதே சமயத்தில் நெருப்பு இருந்தா வெளிச்சமும் இருக்கும், வெளிச்சம் சூடு அந்த நெருப்புலையும் பிரிக்க முடியாது. யாராவது நான் பிரிச்சிருவேன்னா அவன் பைத்தியக்காரன் அர்த்தம். இன்னைக்கு அப்படிதான் நான் சனாதன ஒழிப்பேன் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் யாராலும் முடியாது, இம்பாசிபிள், யாராலையும் பண்ண முடியாது. எந்த எப்பேற்பட்டாலும் அதை பண்ண முடியாது. ஸோ சனாதன தர்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல எந்த மனிதனா எந்த நாட்டு காரணமாக இருக்கலாம், எந்த மதத்தை காரணமாக இருக்கலாம், ஒரு ஆத்மாவோட இயற்கையான குணம் என்னன்னா சேவா செய்யறது. ஒரு ஆத்மாவோட இயற்கையான குணம், ஜஸ்ட் லைக் நெருப்போட இயற்கையான குணம் என்னன்னா சுடும், அதோட இயற்கையான குணம் என்ன, அது சுடும் வெளிச்சம் கொடுக்கும். சர்க்கரையோட இயற்கையான குணம் என்னன்னா இனிக்கும், அதோட இயற்கையா. பாவக்காவோட இயற்கை என்னன்னா கசக்கும், அது நீங்க பிரிக்க முடியாது. அது மாதிரி ஆத்மாவோட இயற்கையான குணம் என்னன்னா சேவா செய்யணும். நம்ம எல்லாரும் யாருக்காவது சேவை செஞ்சே ஆகணும், சேவை செய்யாம இருக்க முடியாது. அது ஆத்மாவோட இயற்கையான குணம். ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃப்கோ குழந்தைங்களுக்கோ நாட்டுக்கோ சேவை செஞ்சே ஆகணும், அது ஆத்மாவோட இயற்கை. நீங்க வெளிநாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு மனுஷன்னா பிடிக்காது, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. மனுஷன்னா அவனே மனுஷன்தான், அவனுக்கு மற்ற மனுஷன்னா பிடிக்காது. ஆனால் சேவை செய்கிற மனப்பான்மை இருக்கே, அவன் யாருக்காவது சேவை செய்யணும், அப்போ வீட்டில் நாயோ ஏதோ வாங்கி வச்சு அது சேவை செய்யும். அதுக்கெல்லாம் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் தைப்பாங்க, சில பேர் சொத்து அது மேலே எழுதி வச்சுருவாங்க, அதெல்லாம் இருக்கு, அது மாதிரி பண்ணியிருக்காங்க. சொத்து அது மேலே எழுதி வச்சுருவான், ஏன்னா எந்த மனுஷனும் நம்பிக்கை இல்லை அவனுக்கு. அப்படின்னா நான் சேவை செய்யறதுங்கிறது இயற்கையான குணம் மனுஷன். அப்ப இங்க கேள்வி என்ன வருதுன்னா, அவன் யாருக்கு சேவை செஞ்சா நல்லா இருப்பான், அங்கதான் கேள்வி வரும். பகவான் சொல்றபடி செஞ்சாதான், அந்த பகவான் சேவை செய்யும் போது அவன் நல்லா இருப்பான், நல்லா இருக்க முடியாது. ஸோ அப்ப சனாதன தர்மம் அப்படின்னாலே ஒருத்தன் வந்து சேவை செஞ்சு ஆகணும், அதுதான் சனாதன தர்மம். அது பகவானுக்கு சேவை செய்யறது, அப்பதான் அவன் நல்லா இருப்பாங்க. ஆனால் சில பேர் சனாதன தர்மத்தை நாங்கள் ஒழிப்போம்மா, அவன் சொல்கிறவனே பல பேர் சேவை செஞ்சுட்டு இருப்பான். அவன் கண்டிப்பாக கூட 10 பேர் இருப்பானுங்களே, அவனுக்கு காசு கொடுத்தா தான் அவன் ஜெயிம்பான், அவனு சேவை செய்யும், இல்லைன்னா அவன் பக்கத்தில் இருக்க மாட்டான். ஸோ அந்த சனாதன தர்மம் கடைபிடிக்கிறவங்க தான் இங்கே கிருஷ்ணர் சொல்கிறா இல்லையா, யாந்தி பிரம்ம சனாதனம், அவன் அந்த சனாதனம் போயிடுவான், வைகுண்டா அங்கே போவாங்க. அப்ப இந்த யாகங்கள் வெரி இம்பார்ட்டன்ட், இந்த யாகங்கள் செஞ்சு ஆகணும். ஸோ இந்த கலியுகத்தில் பெஸ்ட் யாகம் யக்னா என்னன்னா சங்கீர்த்தன யாகம் தான். சங்கீர்த்தன யாகம் பிராய யஜந்தி சுமேதஷா, சுமேதான அறிவாளி, அறிவாளிக்கு சங்கீர்த்தன யாகம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து பாகவதத்தில் இருக்கு, கிருஷ்ணவர்ணம் த்விசா கிருஷ்ணம் சாங்கோ பாங்காஸ்திர பார்ஷதம் யக்னைஹி சங்கீர்த்தன பிராய ஜஜந்திஹி சுமேதஷா. இது வந்து பாகவத்தில் இருக்கு, ஐ திங்க் ஈவன் மற்ற இடத்துல கூட சொல்ல, மகாபாரதத்தில் கூட சொல்லப்பட்டதுன்னு சொல்றாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, பகவான் கிருஷ்ணர் இந்த கலியுகத்தில் வருவார், ஆனால் எப்படி வருவார்னா கருப்பாக இருக்க மாட்டாரு, கிருஷ்ணவர்ணம் த்விசா கிருஷ்ணம், கருப்பா இருக்க மாட்டாரு.
எப்படி இருப்பார் அப்படின்னா, தங்கன் வேற தங்க நிறத்தில் தான் வருவார். அவருக்கு சங்கீர்த்தனம்னா ரொம்ப பிடிக்கும். அது யாருக்கு பிடிக்குதோ அவன் தான் புத்திசாலி அப்படின்னு சாஸ்லோகம் வருது. நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஸ்லோகம் வரும், சுவர்ண வர்ண ஹேமாங்கோ அப்படின்னு ஒரு வரும். சுவர்ண வர்ணம்னு என்ன, தங்க நிறம்னு அர்த்தம். தங்க நிறமையான சைத்தன்ய மகாபிரபு தங்க நிறம் அவர் தான். வாரணம் சந்தனாங்கதி அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வரும். அப்போ விஷ்ணு பீஷ்மர் சொல்றார், இவர் தங்க நிறத்தில் வருவார். பாருங்க, ஐயாறு விஷ்ணுனா பீஷ்மர் சொல்றார் அம்பு படுக்கையில் படுத்துக்கிட்டு, அவரும் சொல்றார் இவர் தங்க நிறத்தில் வருவார். அவர் நாமா சொல்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பீஷ்மரும் சொல்றார் அந்த கிருஷ்ணர்கிட்ட சரணாதி பண்ணணும்னு பீஷ்மர் சொல்றார். இது நீங்க மகாபாரதம் படிச்சீங்கன்னா வரும், பாகவத்திலே அது வருது. ஸோ பீஷ்மர் வந்து ஒரு ஆர்டினரி பர்சன்லாம் கிடையாது. அவர் என்ன சொல்றாரோ அவர் வாயிலிருந்து வர்றது எல்லாமே உண்மை தான். அது உண்மை அண்ட் சயின்ஸ், அதுதான் ரியல் சயின்ஸ். இன்னைக்கெல்லாம் சயின்ஸுங்கிற பேர்ல வேற ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. சயின்ஸ்ன்னு நிறைய பேர் தெரியாது, தெரியாம சயின்ஸ் படிக்கிறாங்க. அதோட மீனிங் ஒன்று நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம சாஸ்திரம் பூரமே சயின்ஸ் தான். இது சரியா நபர்கிட்ட போனா தான் புரியும் ஏன் இதை செய்ய சொல்றாங்க. நம்மள யாரும் இங்கெல்லாம் நம்ம சாஸ்திரம் ஆகட்டும், ஆச்சாரியர்கள், ரிஷிகள், இவங்கெல்லாம் உண்மையே பெரிய சயின்டிஸ்ட். அவங்கெல்லாம் அவங்களாம் சயின்டிஸ்ட், கரெக்டாக தான் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன் அதிகாலையில் எழுந்திருக்க சொல்கிறாங்க, சிலது சாப்பிட வேணாங்கிறாங்க, சிலது கண்டிப்பாக சாப்பிடும்பாங்க, சில நாள் விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏகாதசி விரதம் ஏற்கனவே அது பெரிய சயின்ஸ், சும்மா கிடையாது. ஏகாதசி விரதம் கரெக்டாக இருந்தாங்கன்னா உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க அவ்வளோ பெரிய சயின்ஸ் இருக்குது ஏகாதசி விரதத்துக்கு. சும்மா சொல்லல, அது கணக்கில்லை, அதுக்கும் சந்திரனுக்கெல்லாம் கணக்கு இருக்குது. அந்த ஏகாதசி விரதத்துக்கும் சந்திரனுக்கும் லிங்கெல்லாம் இருக்குது. அது அவ்வளோ பெரிய விஞ்ஞானம், அது சும்மாலாம் இருக்கிறது இல்லை. ஸோ நம்ம இந்த பகவான் நாமா சொல்லும்போது உண்மையிலே இந்த அறிவு உள்ளே போகும், தெரிஞ்சு பண்ணுவோம். எதுவுமே தெரிஞ்சு பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ கிருஷ்ணரே சொல்கிறார், தெரிஞ்சு பண்ணு, இந்த பாவ என்ன விளைவுகள்லேருந்து தப்பிச்சுருவேன், க்ளீனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பகவான்ட்டு போய் சேர்ந்துடலாம், அவரே சொல்கிறார் என்கிட்ட வந்துடுவேன். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் நான் இங்கே பேசியிருக்கிறது. ஓகே, ஏதா கேள்வின்னா கேளுங்க. ஓம் தாத்சாத் ஹரே கிருஷ்ணா. ஏதா கேள்வி இருக்குங்களா? ஆ, வெல், தீர்த்த யாத்திரை வந்து சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, த பர்பஸ் ஆஃப் தீர்த்த யாத்திரை என்னென்னா, அங்கே போய் பியூர் டிவோட்டிஸை சந்திக்கணும், சந்திச்சு பகவான் கிருஷ்ணர் பத்தி கேட்கணும், கேட்டுட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பர்பஸ் அதுதான். இந்த பர்பஸ் சால்வ் ஆகலின்னு வைங்க, தென் அந்த தீர்த்த யாத்திரை வேஸ்ட்ன்ட்டான். அது வேஸ்ட்ன்ட்டான், என் சாஸ்திரத்தில் இருக்கு, இது பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தீர்த்த யாத்திரைக்கு போய் ஒரு டிவோட்டி பார்க்காம நாங்கள் வந்து கங்கையில் குளிச்சிட்டோம், மொட்டை அடிச்சிட்டோம், சும்மா போயிட்டு வந்தா அவன் ஒரு கழுதையான். இது என் வார்த்தையில் கோ கரஹா அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறான். அவன் ஒரு மாடு, ஒரு கழுதை அப்படிங்கிறான். தீர்த்த யாத்திரைனாலே அங்கே போய் ஒரு டிவோட்டி பார்த்து கிருஷ்ண கதா கேட்கணும். நீங்கள் பாகவதத்தில் பார்க்கலாம், விதுரர் வந்து தீர்த்த யாத்திரை போகிறார், மைத்ரேயர் சந்திக்கிறார், உத்தவரை சந்திக்கிறார், கேள்வி கேட்குறார், அவங்களும் கிருஷ்ணர் பற்றி சொல்கிறாங்க. அப்படிதான் வரும், அதில் அப்படிதான் வரும். ஸோ தீர்த்த யாத்திரை அது ஒரு சாக்ரிஃபைஸ், அது ஒரு சாக்ரிஃபைஸ், அது ஒரு யாகம் தான். நீங்கள் தீர்த்த யாத்திரைங்கிறது நம்ம இந்தியாவில் தான் இருக்கு, நீங்கள் மற்ற நாட்டிலெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்தியாவில் தான் தீர்த்த யாத்திரைன்னு இருக்கு. நிறையா தீர்த்தங்களும் இருக்கு, ஸ்ரீரங்கம், திருப்பதி, திருவனந்தபுரம், குருவாயூர், இதெல்லாம் தீர்த்தங்கள். அது போயிட்டு வர்றது நல்லது, பட் போயிட்டு சும்மா போயிட்டு வரக்கூடாது. போன மக்கள் கிருஷ்ண கதா கேட்கணும், கேட்கணும், அது வெரி இம்பார்ட்டன்ட். இது அப்படியே பாகத்தில் கொடுக்குறான், கண்டிப்பாக கேட்கணுங்கிறான். ஆமாம்,
புரியல என்ன சொல்றீங்க? தேவைகள் புரியல. எப்படி பிடிச்ச பொருள்னா ஆக்சுவலி அது ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா, எனக்கு பிடிச்ச பொருள் சேம் டைம் எனக்கு தேவையில்லாத பொருள் அதைத்தான் விடணும். சொல்றது புரியுதா? எனக்கு பிடிச்ச பொருள் ஆனால் எனக்கு தேவையில்லாத பொருள், என்னோட ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையில்லாத பொருள் அது வேணும். புடலங்கா விட்டுட்டேன்னா அதில் ஒன்றும் கிடையாது. இல்லை ஜென்ரலாக சொல்கிறேன், இது பார்த்து புரிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள், கிங்னா லக்ஸூரியஸாக தான் வாழணும். இது மகாபாரதத்தில் பீஷ்மர் பேசுவார். கிங்னா அவங்க ராஜானா ராஜா மாதிரி தான் இருக்கும். ராஜா ராஜா மாதிரியாக இருக்குன்னா மக்களுக்கு அப்போதான் மக்கள் மரியாதை இருக்கும். உள்ளுக்குள்ளே சிம்பிளாக இருப்பாங்க. யுதிஷ்டிரர் வந்து ராஜ ரிஷின்னு தான் சொல்லுவாங்க. ராஜாவாக இருப்பார், உள்ளுக்குள்ளே ரிஷி அவர். அவருக்கு அந்த பதவி மேலே மோகம் கிடையாது. ஆனால் ராஜானா அந்த இது இருக்கணும், அந்த கெத்து காட்டணுங்கிறாங்களே அப்படி தான் இருக்கணும். நீங்கள் ராஜா மாதிரி ரிஷி மாதிரி இருந்தீங்கன்னா அடிச்சு போடுவாங்க. உள்ளுக்குள்ளே ரிஷின் தான், வெளியில் அந்த இது காட்டுவாங்க. க்ஷத்ரினா க்ஷத்ரினா காட்டுவாங்க. ஸோ ஐ திங்க் முன்னாடி கேட்ட கேள்வி அந்த விடணும்னு சொன்னீங்க இல்லையா? விடணும்னா காம குரோத மோக லோப மத மாத்சரியா இந்த ஆறு விடணும். நான் வந்து பாவக்காய் விட்டுட்டேன், புடலங்கா விட்டுட்டேன், இது விட்டால் கிருஷ்ணர் கடிச்சுருவார். பகவான் இதை மயங்க மாட்டான். எனக்கு பிடிச்சது ஆனால் ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையில்லாதது விடணும். அது வலிக்கும், அது உண்மையிலே வலிக்கும், ஆனால் அதுதான் விடணும். ஹரே கிருஷ்ணா சொன்னா ஆக்சுவலி இருக்கலையே ஹையஸ்ட் பகவான் மேல பிரேமை கிடைக்கும். அது கிடைக்கும் போது எல்லாமே வேணான்றோம். நீங்கள் சொல்ற ஒரு ஒரு யாகத்துக்கு ஒரு இது இருக்கு. இப்போ பிரம்மச்சரியம்னா அது ஒரு யாகம். நீ பிரம்மச்சரியாக இருக்கும்போது புத்திசாலி ஆயிடுவாங்க, பயங்கர புத்திசாலி ஆயிடுவாங்க. சும்மாலாம் கிடையாது, பயங்கர எனர்ஜி இருக்கும், ரொம்ப சக்தி இருக்கும் உடம்புல. சக்தி இருக்கும், புத்திசாலி ஆயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த சாஸ்திரம்லாம் டக் டக் டக்குன்னு உள்ள ஏறிடும். உள்ள போயிட்டு மறக்க மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. ஸோ பிரம்மச்சாரிய விரதங்கிறது அவ்வளோ சக்தி இருக்கு. ஸோ அதோட ரிசல்ட் இதெல்லாம். அது மாதிரி ஒன்று ஒன்றுக்கு இருக்கு. விவாக யக்னாங்கிறது மேரேஜுங்கிறது ஒரு சாக்ரிஃபைஸ் தான். அது கரெக்டாக வாழும்போது ரொம்ப சந்தோஷமாக விழுவாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அது தெரிஞ்சு பண்ணணும், ஒன்று ஒன்று தெரிஞ்சு தான் பண்ணணும், அப்போ தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். எஸ், அதுவும் யாகம் தான். புரியல, நல்லா சொன்னீங்க. ஓகே, உங்க கேள்வி என்ன? அதுல பொருந்துமான புரியல. ஓகே, இன்னும் அப்படி கிடையாது. பட் என்ன ஹோமா பண்ணாலும் கடைசியில் கிருஷ்ணா கொடுத்தான். சர்வம் கிருஷ்ணார்பணம் சொல்லிதான் முடிப்பாங்க. நீ எந்த ஹோமம் பண்ணாலும் கடைசியில் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் தான் சொல்லுவாங்க. அது கடைசியில் கிருஷ்ணாக்கு தான் அர்ப்பணம் பண்ணுவாங்க. இல்லைனா அந்த ஹோமம் செல்லாது, அந்த ஹோமம் செல்லாது. இன்னைக்கு நீங்கள் இந்தியாவில் தேவர்கள் கோயிலுக்கு போங்க, நல்ல பிரசித்தி பெற்ற தேவர்கள் கோயில், அம்பாள் கோவில், பிள்ளையார் கோவில், சிவபெருமான் கோவில், அந்த மெயின் மண்டபம் இருக்கும் இல்லையா, அதில் விஷ்ணு இருப்பார். அந்த விஷ்ணு இல்லைனா அந்த கோயில் ஒர்க் ஆகாது. விஷ்ணு கோயிலே ஒர்க் ஆகாது, பிரசித்தி வராது. விஷ்ணு இருந்த ஆகம், அது வந்து நம்ம ஆகமத்தில் இருக்கு. அது பெரிய பிள்ளையார் கோயிலாக இருக்கலாம், முருகன் கோயிலாக இருக்கலாம், அந்த மெயின் கோபுரத்தில் விஷ்ணு வச்சுருவாங்க, வைப்பாங்க. ஓ, விஷ்ணு இல்லைன்னா செல்லாது கோவில். இதெல்லாம் சில்பசாஸ்திரம், நிறைய விஷயங்கள் இருக்கு, எனக்கு எல்லாம் டீட்டெயில்ஸ் தெரியாது, பட் இது இருக்குன்னு தெரியும். ஸோ அல்டிமேட்லி விஷ்ணு சாட்டிஸ்ஃபை ஆகும். அவங்க என்ன கணபதி ஹோமம் பண்ணாலும் விஷ்ணு சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. அதனால் கடைசியில் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி முடிப்பாங்க.
நீங்கள் பிரம்ம சம்ஹிதா அப்படின்னு நம்மகிட்ட ஒரு புக் இருக்கு, அந்த புக்கு படிச்சீங்கன்னா கணபதி பற்றியும் வரும், அதில் வரும் அந்த ஸ்லோகா வந்து எத்பாத பல்லவ யுகம் வினிதாய கும்பா துவந்த்வே பிரணாம சமய சகனாதி ராஜா விக்னான் விஹந்து மலமஸ்ய ஜகத்ரயஸ கோவிந்த மாதி புருஷம் தமஹம் பஜா. இது வந்து பிரம்மா சொல்ற பிள்ளையார் பத்தி. பிள்ளையார் நிறைய சக்தி இருக்கு. லைக் நீங்க சொன்ன வீடு கட்டும்போது கணபதி ஹோமம், ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிள்ளையார் வச்சு போடுவோம். ஏன் அப்படிங்கிறது பிரம்மா அதுல சொல், விக்னான் விஹந்தும் அலமஸ்ய ஜகத்ரயஸாங்கிற ஜகத்ரயஸ் மூ உலகத்துல பல பிரச்சனைகள் வரும், அது எல்லாமே நீக்கக்கூடிய சக்தி பிள்ளையாருக்கு இருக்கு. ஏன் இருக்குன்னா அவர் எப்பவுமே நரசிம்மர் பார்த்துக்கிட்டே இருப்பார், நரசிம்மரோட பாதத்தை பிடிச்சிக்கிறார். கோவிந்தம், அந்த கோவிந்தன் நான் வணங்குறேன் அப்படின்னு பிரம்மா சொல்றாரு. இது பிரம்ம சம்ஹிதா மட்டும் இருக்கு, அந்த புக் தமிழ்ல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அவரு பிள்ளையார் பத்தி பேசுறார், சிவபெருமான் பத்தி, இந்திரன், அம்பாள் எல்லாமே பத்தி அதுல வரும். அப்போ கோவிந்தா கிருஷ்ணா யாருன்னு படிச்சா தான் புரியும். ஃபைனலாக கிருஷ்ணாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா இவங்க எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம். இருக்குல்ல அதுதான் சிறந்த யாவம், பகவான் கிருஷ்ணர் திருப்திப்படுத்துறது, அது ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்வி? ஃபுல்லாக வராதுன்னு சொல்ல மாட்டேன், மேபி எனக்கு பர்சன்டேஜ் என்னால் சொல்ல முடியாது, டு சம் எக்ஸ்டென்ட். என்ன தானம்? தானம் கொடுக்குறோம். உங்க கர்மா உங்களுக்கு போகாது, பட் சரியான ஆளு கொடுக்கலாம் உங்களுக்கு கர்மா வரும். பகவத்கீதையில கிருஷ்ணர் அதை பத்தி பேசுறாரு, தானம் கண்டிப்பா கொடுக்கணும், சரியான ஆளு கொடுக்கணும். அந்த சரியான ஆள் யாருன்னு தெரியணும், பகவத்கீதை படிக்கணும். நீங்க சும்மா கோயில் வெளியில பிச்சைக்காரங்க அவங்களுக்கு எல்லாம் 10 ரூபா கொடுத்தீங்க வைங்க, அவன் போய் பீடி இழுத்துட்டானா உங்களுக்கு பிரச்சனை வரும். பட் அந்த நீங்க 10 ரூபா கொடுத்துருக்கீங்க, நல்லெண்ணத்துல தான் கொடுக்குறீங்க, நல்லெண்ணத்துல கொடுத்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் பலன் வரும், அவன் தப்பா யூஸ் பண்ணதுனால அதுவும் அந்த கெடுதலும் உங்களுக்கு கொஞ்சம் வரும், ரெண்டுமே வரும், இது வரும் அதுவும் வரும். அப்போ சரியா பார்த்து தான் பண்ணணும், இஷ்டத்துக்கெல்லாம் தானம் பண்ணக்கூடாது, எல்லாமே பார்த்து தான் செய்யணும், யாகம் பார்த்து தான் செய்யணும். ஈவன் விரதம் இருக்கும்னா அதுவும் பார்த்து தான் விரதம் இருக்கும், கண்மூடித்தனமா விரதம் இருக்கக்கூடாது, எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ண. அதான் கிருஷ்ணர் சொல்றார், தெரிஞ்சுக்கோ, மீனிங் தெரிஞ்சுவா, தெரிஞ்சு பண்ணுங்கிற மன கற்பனையில முடிவு எடுக்கக்கூடாது, பார்த்து பண்ண. வேற ஏதாவது சொன்ன? தெரியல எனக்கு. ஜென்ரலி ஐ டோன்ட் நோ, டேமேஜ் ஆனால் யூஸ் பண்ண மாட்டேன், ஐ டோன்ட் நோ, அது அவ்வளோ தெரியல எனக்கு, அவ்வளோ தெரியல. வேற ஏதாவது பிரபுஜி அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே டேமேஜாக இருந்தது, இவங்க பராமரிப்பு பண்ணாதனால அது விழுந்துருச்சு. ஓ அப்படிங்களா, புதுசாக விழல, சின்னது கொஞ்சம் தான், அது ஏற்கனவே முட்டு கொடுத்து வச்சுட்டு இருந்திருக்காங்க, சரியாக பராமரிக்கல அதனால விழுந்துச்சு. ஆன்சர் கொடுத்துட்டாரு. என்ன சொன்னீங்க? கண்டிப்பா, ஆமா கரெக்ட். உங்க கேள்வி என்ன? இதுல வந்து பேட் சிம்டம் ரைட், அது மாதிரி எதுக்குமே பார்க்க வேண்டியது இல்லை இல்லைங்க, இல்ல பார்க்கணுமா? ஆஃப்கோர்ஸ் பார்க்கணும். மகாபாரதத்துல பீஷ்மர் அதை பேசுறேன், பீஷ்மர் அதை பத்தி பேச. சம்டைம்ஸ் மகாபாரதத்துல இருக்க வீட்டுல உடஞ்ச பொருள் யூஸ் பண்ணுவாங்க அப்ப, அதெல்லாம் உண்மை. ஒரு பொருள் உடஞ்சிச்சுன்னா தூக்கி போட்டுருவோம், அது யூஸ் பண்ணாதான். மேபி அதில் சம் சயின்ஸ் இருக்கலாம், எனக்கு எல்லாமே தெரியாது,
ஆனால் பீஷ்மர் அது பேசுகிறார். மேபி நீ கேளுங்க, இந்த உடஞ்ச கண்ணாடி பார்க்கவானா பாங்க, அதை தூக்கி போட்டிருப்பான். பீஷ்மர் பேசுகிறார், பட் எனக்கு அது சயின்ஸ் எனக்கு தெரியல, ஆனால் பீஷ்மர் சொல்கிறாருன்னா அது கரெக்ட். மேபி இது உட்காந்து வேறு ஏதோ புராணம் எடுத்தோம்னா தெரியும், ஏன் பார்க்க வேணாம் சொல்கிறாங்க, யூஸ் பண்ண வேணாம், கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் ஆச்சாரியா அவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா கேட்குறது பெட்டர். ஏன்னா மகாஜனா பீஷ்மா ஆர்டினரி பர்சனாலிட்டி கிடையாது. மகாஜனானா ஒரு 12 பேர் இருக்காங்க, பகவான் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, அதில் பீஷ்மர் ஒருத்தர். அவரு சொல்கிறாருன்னா கேட்கும், கேட்கும். எனக்கு புரியல, நான் கேட்க மாட்டேன்னா பைத்தியக்காரத்தவன். இப்போ டாக்டர் சொல்கிறார் இந்த மாத்திரை நைட்டு தான் சாப்பிடணும்னா சொல்கிறாரில்ல செஞ்சுருங்க, நான் புரிஞ்சாதான் சாப்பிடுவேன்னா பைத்தியக்காரத்தன். அது டாக்டர் சொல்கிறாரில்ல நைட்டு தான் நைட் சாப்பிடணும், அது பல காரணங்கள் இருக்கும், அது தூக்க வர மாதிரி இருக்கும், வேற ஏதாவது இருக்கும், அது புரியலையா பரவாயில்ல, டாக்டர் சொல்கிறாரில்ல செய்யும் அது மாதிரி. ஸோ எல்லாம் பொருள் அழியக்கூடிய பொருள் தான், பட் சில ரூல்ஸ் இருக்கு, பேட் சிம்டம் அதெல்லாம் இருக்கு, அது பார்த்து தான் ஆகணும். சில பேர் சொல்லுவாங்க, பகவானுக்கு ஏன் வாஸ்து பார்க்குறீங்களா, அவருக்கு என்ன கெடுதல் நடக்குமானா, அவருக்கு எந்த கெடுதல் நடக்காது. பட் சாஸ்திரத்தில் இருக்க ஒரு கோவில் கட்டுன்னா கூட வாஸ்து பார்ப்பான், அந்த இடமெல்லாம் பார்ப்பான், பார்த்து தான் பகவான் சொல்கிறார் செய்யணும், அவரே சொல்கிறாருன்னா செய்யணும். கோவில் கட்டினாலும் அதுக்கு ஒரு கணக்கெல்லாம் இருக்கு, இஷ்டத்துக்கெல்லாம் கட்ட மாட்டோம். ஆமாம் பிரபுஜி, சைத்தன்யா பிரபு மகாபிரபு வந்து அவதாரமாக வந்தாருங்க, அடுத்த இதில் என்ன அப்பியரன்ஸ் இருக்கும்? அவதாரம் கிடையாது, சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணா. கிருஷ்ணா அவதாரம் கிடையாது, சாக்ஷாத் கிருஷ்ணா மட்டும் கிடையாது, ராதா கிருஷ்ணா. ராதையும் கிருஷ்ணர் சேர்ந்தவங்க தான் சைத்தன்ய மகாபிரபு, வெரி ஸ்பெஷல். அவர் அவதாரம் கிடையாது, ஜென்ரலாக சில பேர் பேசும்போது சொல்லிடுவாங்க, ஆக்சுவலி அவர் அவதாரம் கூட சொல்ல மாட்டான், கிருஷ்ணாக்கு ஒரு படி மேலன்னு சொல்லுவாங்க, ஏன்னா ராதா கிருஷ்ணா கலந்தவங்க. நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் எப்படிங்க பிரபுஜி இருக்கும்? யாருது கிருஷ்ணாவோட அப்பியரன்ஸ் நெக்ஸ்ட்? இது கலியுகத்தில் கல்கியா வருவார், அவனு 400,000 வருஷம் இருக்கு, 400,000 வருஷம் இருக்கா, கல்கியா வருவார் லாஸ்ட். அவன் முடிஞ்சு நெக்ஸ்ட் சத்தியோகா. ஸோ வேற ஏதாவது இருக்குங்களா? ஸ்ரீமத் பகவத்கீதா கீ ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜாய், கோ பிரேமானந்த.